அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது நம்ம ஆசைகள் நம்மளோட விருப்பங்களை வெறும் ரெண்டே நிமிடத்தில் இறைவன்கிட்ட ஒன்றாக கொடுக்கக்கூடிய ஒன்றாவும் கை மேலே பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பதிவை பற்றி நம்ம இந்த வீடியோ பகுதியில் பார்க்க போகிறோம் மூன்றாவது கண் அப்படின்னாவே முக்கண் தேவனான சிவபெருமானை தான் நம்ம குறிப்பிடுவோம் இந்த வழிபாடு நம்ம சிவபெருமானை வைத்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு தியான முறையை சார்ந்ததாக இருக்குமே நம்மளும் சிவபெருமானம் ஒன்றாக கலக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு தியான முறையை பற்றி இந்த வீடியோ பக்கத்தில் நான் கொடுக்க போகிறேன் இந்த தியான முறையை நான் சொல்லக்கூடிய வழியில் நான் சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் பண்ணும்போது உங்களோட விருப்பங்கள் ரொம்ப வேகமாக நிறைவேற ஆரம்பிக்கும் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் இதை விளக்க நான் முயற்சி பண்ணுறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய நேரம் எதுன்னு கேட்டிங்கன்னா அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணும்போது இதற்கான சக்தி அதிகமாக இருக்கும் ஏன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறதே நம்மளோட ஆசைகளும் எண்ணங்களும் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரமாகவும் பிரபஞ்ச சக்தி நம்ம பூமியில அதிகமாக இருக்கக்கூடிய மின்காந்த அலைகள் நம்ம பூமியில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாகவும் இந்த நேரம் அமையுது இந்த நேரத்தில் நம்மளோட எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கேட்கும்போது அது நமக்கு கிடைக்கும் இதுதான் பிரம்ம முகூர்த்த நேரத்தோட சக்தி இன்னும் சொல்ல போனால் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப நல்ல நேரமே பிரம்ம முகூர்த்த நேரம் தான் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக சொல்கிறனே உங்களுக்கு ஒரு நாளில் நல்ல நேரம் கெட்ட நேரம் ரெண்டுமே இருக்குமே என்றைக்குமே எப்பொழுதுமே எல்லாருக்குமே நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிரம்ம முகூர்த்த நேரம் மட்டும்தான் நீங்கள் எந்த காரியம் செய்கிறதா இருந்தாலுமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செஞ்சிங்கன்னா அந்த காரியம் வெற்றியில் தான் முடியும் அதன் காரணமாக தான் குழந்தைங்களை படிக்க சொல்கிறதும் கூட பிரம்ம முகூர்த்த நேரமான விடிய காலையில் படிப்பாள் அப்படி படிக்கும்போது தான் அது உன் மனதில் பதியும் அப்போ நீ நல்லா படிப்ப அப்படின்னு நம்ம சொல்கிறோமே காலையில் எழுந்து நீ எந்த ஒரு வேலை செய்தாலுமே அது உனக்கு வெற்றியை கொடுக்கும் அதனால அதிகாலை நீ எந்த வேலைனாலும் செய்யு அப்படின்னு நம்ம சொல்லுவோமே அது போல் ஒரு சக்தி வாய்ந்த நம்மளுடைய நெற்றி பொட்டை பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கன் தேவனுடைய வழிபாட்டு முறையை நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நீங்கள் காலையில் முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு உடல் மற்றும் மனசத்தத்தோடு உங்கள் பூஜை அறையில் போய் உட்காருங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத முதல்ல தெளிவாய்க்கோங்க அதாவது இப்போ நீங்கள் வேலை செஞ்சுட்ருக்கீங்க உங்கள் வேலையில் எனக்கு ஒரு ப்ரொமோஷன் தேவைப்படுதுன்னா நீங்கள் பண்ணலாம் இல்லை குடும்பத்தில் நல்ல விதமான முன்னேற்றம் வேணும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் கணவன் மனைவி அன்பு மேலோங்கணும் அல்லது கடன் தொல்லைகள் நீங்க ஆரம்பிக்கிறோம் நீங்கள் நகை அடமான வச்சுருக்கீங்க நகை அடமான நகை திரும்ப உங்கள் கைக்கு வரணும் நிறைய பணம் வேணும் இந்த மாதிரி உங்களோட ஆசை எது வேணாலும் இருக்கலாம் இதுக்கு தான் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை உங்களோட ஆசைகள் எதுவாக இருந்தாலுமே இப்போ நீங்கள் கேட்கலாம் ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு ஒரு தெளிவான நிலை வேணுமே என்ன தெளிவான நிலை அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ வந்து மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபா நீங்கள் சம்பாரிச்சிட்ருக்கீங்க திடீர்னு எனக்கு பத்து கோடி ரூபா வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்குமா ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதற்கான கால நேரம் எடுக்க ஆரம்பிச்சிடுமே ஆனால் நீங்கள் அதுக்குள்ளாரியே உங்களுக்கே உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடும் அதன் காரணமாக நீங்கள் என்னென்னா உங்களுடைய விரலுக்கேற்ற வீக்குங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றத்தை பாருங்கள் ரெண்டு நிமிடம் நீங்கள் இது பண்ணாவே கை மேலே பலன் உங்களுக்கு கிடைக்கும் காலையில் அதிகாலையில் எழுந்து குளிங்க குளித்த பிறகு உடல் மற்றும் மனசுத்தோட நம்ம பூஜை அறையில் போய் அமர்ந்துக்கோங்க அமரும்போது தரையில் தான் உட்காரணும் தரைனா நேரடியாக நீங்கள் கீழே உட்காரக்கூடாது ஒரு மேட்டு மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு அது மேலே உட்கார்ந்துட்டு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றுங்க கல்புரா தீபத்தை காட்டிட்டு ஊதுபத்தி கண்டிப்பாக நீங்கள் ஏற்றணும் ஊதுபத்தி ஏற்றிட்டு முதல்ல விநாயக பெருமான வழிபாடு பண்ணுங்க விநாயக பெருமான வழிபாடு பண்ணி எந்த காரியம் செய்தாலும் அது நமக்கு வெற்றில முடியும் அதனால் விநாயக பெருமானை வணங்கிட்டு அதன் பிறகு உங்களுக்கு விருப்பமான சிவபெருமானை நீங்கள் முக்கெண் தேவனான சிவபெருமானை நீங்கள் வழிபாடு பண்ணோம் உங்களோட ஆள்காட்டி விரலை எடுத்து உங்களுடைய நெற்றி பொட்டு அதாவது நம்முடைய மூன்றாவது கண் இருக்கக்கூடிய பகுதியில் நல்லா அழுத்துங்க எவ்வளோ நேரம் உங்களால் அழுத்த முடியுமோ அந்த நேரம் அந்த அளவுக்கு அதை நீங்கள் நல்லா அழுத்திட்டு அதன் பிறகு நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க இப்போ உங்களோட ஆசை என்ன ஏதாவது ஒன்று கோரிக்கை தான் ஒரு தடவை வைக்கணும் அது நிறைவேறின பிறகு தான் அடுத்த கோரிக்கை நீங்கள் வைக்கணுமே அதனால் அந்த கோரிக்கை நீங்கள் எடுத்து வைத்துட்டு அதை மனதார அந்த கோரிக்கையை நினச்சிட்டு உங்களோட நெற்றி பொட்டில் நல்லா அழுத்திட்டு ஒரு ஒன்றிலேருந்து அட்லீஸ்ட் ஒரு முப்பது அறுபது செகண்டாவது நீங்கள் அழுத்தணும் அழுத்தின பிறகு கையை எடுத்துட்டு உங்களுடைய ஆள்காட்டி விரலை எடுத்து மெதுவாக அந்த இடத்த தொட்டு 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 எடுத்துகிட்டே இருங்க வேறு எதுவுமே நீங்கள் பண்ண போகிறதில்ல உங்களுடைய கவனம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆள்காட்டி விரலை எடுத்து நல்லா அழுத்தின நெற்றி பொட்டில் மெதுவாக தொட்டு 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 ஒரு இரண்டு நிமிடங்கள் பண்ணிட்டு கைகளை எடுத்துகிட்டு கண்களை மூடிக்கிட்டு நீங்கள் உட்காந்திங்கன்னா உங்களோட நெற்றி போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோதி பிளம்பு உருவாக ஆரம்பிக்கும் அந்த இடத்துல உங்களுக்கு சின்னதாக ஒரு உறுத்தல் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் ஓம் சிவ சிவ ஓம் அப்படிங்கிற மந்திரத்தையும் ஓம் நம சிவாய்கிற மந்திரமோ இதோ ஒரு மந்திரத்தை தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருங்க இந்த மந்திரம் ஜெபிக்கும்போது உங்களோட விருப்பம் நீங்கள் முதலேயே நினச்சிருந்துருக்கணும் மந்திரம் ஜெபிக்கும்போதும் அந்த எண்ணலைகளுடைய உட்காருங்க இது போல நீங்கள் ஒரு நூற்றி எட்டு தடவை மந்திரம் சொல்லிட்டு வெளியே வந்து பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிரகாசமாக தெரியும் அதே போல் நீங்கள் விரும்பினது உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக உங்களுக்கு இருக்குமே இதை ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு தடவை பண்ணவே போதுமானது உங்களுக்கு ஏழு நாட்களுக்குள்ளாரையே நீங்கள் ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நீங்கள் ஆசைப்பட்டது வந்து கூரையிலேருந்து பிச்சுக்கிட்டு உங்களுக்கு வரப்போகிறத இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு கோடி ரூபா ஆசைப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அதற்கான ஏதாவது ஒரு பிஸ்னஸ் சீக்ரெட் ஐடியாஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இருந்திருக்கலாம் இப்போ அதோடய எண்ணங்கள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா உடனடியாக அது என்ன எண்ணம் உங்களுக்கு தோன்றுதோ அதை செயல்படுத்துங்க செயல்படுத்துனீங்கன்னா வெற்றி உங்களுடையது வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இப்போ நான் சொன்னேன் இது உங்களோட நெற்றி பொட்டை உங்களுக்கு ரொம்ப வேகமாக ஆக்டிவேட் பண்ணும் அதாவது நம்மளோட மூன்றாவது கண்ணை திறக்கிறதுக்கு இது ரொம்ப வழிவகை செய்யும் இது போல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை பண்ணால் போதும் ஆனால் தினமும் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப வேகமாக அவங்களோட நெற்றி போட்டே திறக்க ஆரம்பிக்கும் இதை நீங்கள் காலையில் முகூர்த்த நேரத்தில் தான் பண்ணணும் அப்போ தான் அதுக்கான பலன் முழுமையாக கிடைக்கும் நன்றி வணக்கம்